உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அலிஞ்சியம் சால்விஃபோலியம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலைப்பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு மரம். அழிஞ்சில் என்று இதற்கு தமிழிலே பெயரை சொல்லியிருப்பார்கள். இந்த அழிஞ்சில் மரத்தினுடைய இலையை அரைத்து அரை தேக்கரண்டிய அளவு பாலோடோ தேனோடோ அந்தி சந்தி என்று இரு வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த கிராணி என்கின்ற நீர்த்த கழிச்சல், சீதபேதி குருதி பேதி என்று வருகின்ற கழிச்சல், அது மட்டுமல்லாமல் வெகு மூத்திரம் பகு மூத்திரம் என்று சொல்வார்கள். த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறுநீரை அடக்க முடியாத தன்மை வெகு மூத்திரம். பகு மூத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி அதிகமாக சிறுநீர் கழிக்கின்ற நிலை, இவற்றை போக்கக்கூடியதாகவும் குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், அல்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அந்த வயிற்றுப்புண்ணை போக்கக்கூடியதாகவும் உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இந்த அழிஞ்சியில் இலையினுடைய பசை நமக்கு பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அருகம்புல் வேர், அருகம்புல் நம் பூஜைக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. அருகம்புல் ஸ்டிப்டிக் என்று சொல்லுகின்ற, எமஸ்டெட்டிக் என்று சொல்லுகின்ற குருதியை கட்டச் செய்யும் வன்மை உடையது நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அருகம்புல் வேரோடு சிறுகீரை வேர் சேர்த்து சம அளவு எடுத்து அந்த சூரணத்தை அரை தேக்கரண்டி பாலோடோ தேனோடோ இரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையை பற்றிய எரிச்சல், சிக்கல், வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள், அது மட்டுமல்லாமல் சிறுநீர் பையிலே சேர்ந்திருக்கின்ற கற்கள், இவற்றை கரைக்கக்கூடிய வல்லமை இந்த அருகம் வேருக்கும் சிறுகீரை வேருக்கும் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த சிறுகீரை வேரை மட்டும் அன்றாடம் தீநீராக நாம் பருகி வருகின்ற பொழுது இது கால் பேடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பையிலே இருக்கிற கற்களையும் சரி சிறுநீரக கற்களையும் சரி வெகு சீக்கிரத்திலே கரைத்து வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் சிறுநீரிலே குருதி கலந்து வருகின்ற ஹேமச்சூரியா என்கின்ற நோயிலிருந்து விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சலோடு போகின்ற நிலையிலிருந்து நமக்கு இது விடுதலை தருகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சித்தரத்தை பேரறத்தை என்று இரண்டு மூலிகைகள் உண்டு. கடைச்சிறக்காக நாம் பெறக்கூடிய ஒன்று இது இஞ்சி வகையை சார்ந்தது, மிக்க காரமுடையது. அல்பீனியா அஃபிஷினேரம் என்று சித்தரத்தைக்கு ஒரு தாவர பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அல்பீனியா கேலங்கா என்று பேரறத்தைக்கு பெயர். உருவத்திலே சிறியது பெரியது என்று தான் இதற்கு வித்தியாசமே தவிர அது மருத்துவ குணத்திலே இரண்டும் ஒன்றாக ஒத்த குணத்தை பெற்றிருப்பதாக விளங்குகிறது. இந்த சித்தரத்தை காரமுடையது என்றாலும் புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது. நாக்கிலே புண், கன்னத்திலே புண் இவை வந்தபோது, பற்களிலே ஈர்களிலே புண்கள் வந்தபோது இந்த சித்தரத்தையே நீரில் இட்டு கொதிக்க வைத்து வாய்க்குப்பொழிப்பதனாலே வெகு சீக்கிரத்திலே புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக திகழ்கிறது. இதே தீநீரை பனங்கற்கண்டு சேர்த்து உள்ளுக்கு பருகுவதனாலே வயிற்று புண்களை, இந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் தொண்டை கரகரப்பு, தொண்டை புண், தொண்டை கம்மல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே, மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும், அடங்காத கபத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மியூக்கோப்ரூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும்,
இந்த சித்தரத்தை பெற்றிருக்கிறது. இந்த சித்தரத்தையோடு அக்கரக்காரம், அக்கரக்காரம் என்பது எச்சிலை சுரக்க செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் வாய் காய்ந்து போகிறதோ, தாகம் அதிகமாகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு துண்டு அக்கரக்காரத்தை வாயிலே அடக்கி வைத்திருந்தால் அது எச்சிலை சுரக்க செய்யக்கூடியதாக, தாகத்தை அடக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு கடுக்காய், மிளகு, அதனோடு ஓமம், திப்பிலி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சித்தரத்தை ஓமம், திப்பிலி, மிளகு, அக்ரகாரம் இவற்றை கொண்டு நெஞ்சு சளி, இருமல், நீர்க்கோவை, தலைபாரம், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சித்தரத்தை, அக்ரகாரம், ஓமம், திப்பிலி, மிளகு, கடுக்காய், நாட்டு சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம், மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். திப்பிலி பொடி 1 சிட்டிகை அளவு, அக்ரகார பொடி 1 சிட்டிகை அளவு, சித்தரத்தை பொடி 1 சிட்டிகை அளவு. இது எல்லாமே காரத்தன்மை நிறைந்த பொருட்கள்ன்றதுனால நம்ம அளவு கம்மியாக போடுறோம். ஒரு வேளைக்கு ஒருத்தருக்கு தேவையான தீனிருக்கு நம்ம இந்த அளவு போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். 1 சிட்டிகை அளவு மிளகு பொடி, கடுக்காய் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கடுக்காய் பொடி 1 கால் தேக்கரண்டி அளவு. கடுக்காய் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதனால் நம்ம கடுக்காய் சேர்க்குறோம். இந்த மருந்து சாப்பிடும் பொழுது நமக்கு வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக கடுக்காய் சேர்க்குறோம். இதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது மூக்கடைப்பு உண்டாகும், மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும், அதே போல் தலைபாரம் இருக்கும், தும்மல் அடிக்கடி உண்டாகும், தொண்டையில் கரகரப்பு, தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இதே நமக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக அது மாறும் பொழுது நமக்கு இருமல், நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகள், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள், வீசிங் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். தினம் காலை மாலைன்னு இரு வேளையும் 3-5 நாட்கள் நம்ம இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இது செயல்படும். வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம காமன் ஃப்ளூக்கும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது 2-3 நாட்கள்லேயே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் இதை நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்காமல் மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துட்டு ஆவி பிடிச்சோம்னா, ஜஸ்ட் 1-10 செகண்ட் நம்ம ஆவி பிடிச்சோம்னாலே நல்லா ஸ்வெட் ஆகிடும், தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வெளியில் வந்துடும், நமக்கு மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும், மூக்கடைப்பும் கம்மியாகும். இது எல்லாமே வேர்வையை உண்டாக்கக்கூடிய மருந்துகள்ன்றதுனால சீக்கிரமாக நமக்கு ஸ்வெட் ஆகும், நம்ம சுவாச பாதையில் இருக்கக்கூடிய நோயை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். நம்ம இங்கே சித்தரத்தை பொடிக்கு பதில் சித்தரத்தை அல்லது பேரரத்தை இலைகள் இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மஞ்சள் இலைகள் போலவே நம்ம எப்படி டர்மரிக் லீஃப் டீயாக யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த சித்தரத்தை அல்லது பேரரத்தை இலைகள் இருந்தாலும் நம்ம அந்த இலைகளை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி போட்டு கொதிக்க வச்சும் இந்த டீ தயார் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த அரைத்த இலைகளை நம்ம தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு தேன் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தால் கூட நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக இது செயல்படும். சித்தரத்தை, மிளகு, திப்பிலி, கடுக்காய், ஓமம், அக்ரகாரம் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும், மூக்கடைப்பு, தலைபாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சித்தரத்தை, அக்கரக்காரம், கடுக்காய், மிளகு, திப்பிலி, ஓமம் இவை சேர்ந்த ஒரு கலவையை இங்கே தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இதனோடு இனிப்பு சேர்த்து அந்தி சந்தி என்று இரு வேளை பருகுகின்ற பொழுது ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும், பிளட் பியூரிஃபையர் என்கின்ற நிலையிலேயும் பணி செய்து அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்று உப்பூசம், இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் என்கின்ற நிலையை போக்குகிறது, செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது.
திப்பிலி அடங்காத சளியை அடக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீ கன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆண்மையை வளர்க்கிறது. மிளகு ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே, ஆன்டிடோட் என்கின்ற நிலையிலே, ஆன்டி ஆக்சிடெண்ட் என்கின்ற வகையிலேயும், இது நோய் வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாக, விஷம் உரிவாக இந்த மிளகு விளங்குகிறது. கடுக்காய் முத்தோஷங்கள் வாத பித்த சிலேத்துமத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அக்கரக்காரம் எச்சிலை ஊற வைக்கக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டைப்புண் வாய்ப்புண்ணை தடுக்கிறது. அதுபோல சித்தரத்தையும் புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக, உடல் வலியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இவை அனைத்தும் சேர்ந்த இந்த தீநீரை அன்றாடம் இரு வேளை பருகுகின்ற பொழுது, நவீன காலத்திலே நம் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பல நுண் கிருமிகளாலே ஏற்படுகின்ற காய்ச்சல், மூச்சு முட்டல், வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்டி வைரல் என்கின்ற நுண் கிருமி நாசினியாக இது பயன்பட்டு நோய் வாராது தடுக்கின்ற ஒன்றாகவும், சுவாச பாதையை இதமான வகையிலே மாற்றக்கூடிய ஒன்றாகவும், ஆரோக்கியத்தை நமக்கு அபரிமிதமாக தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சித்தரத்தை முதலான பொருட்கள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.